அணிந்திருக்கும் சின்னத்தை பார். அமைச்சர் சொன்ன காட்டுவாசிகள் இவர்கள் தான் போலிருக்கிறோம். நம்ம தங்கச்சி இருக்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இவர்களை நமது வழக்கப்படி செய்யுங்கள். வழக்கமா நீங்க என்ன செய்வீங்க? வெந்நீர் பச்சை தண்ணியா போதும். அந்த அண்டாவுக்கு உன்னை போட்டு இதமாக பதமாக எங்கள் வாய்க்கு ருசியாக வேக வைத்து சாப்பிடப் போகிறோம். நாகரிகமற்ற காட்டு பிராண்டிகள், இது என்ன கொடுமை! இந்த காய்கறியோட உன்னை கண்ட புரட்டி சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கு தெரியுமா? அறக்கட்டும் தலைவன், மனித மிருகமே, நிரபராதியை கொல்லுவது ஒரு வீரமா? வேண்டுமானால் உன் ரத்த பசுக்கு என்ன இறையாக்கிக் கொள், அவனை விட்டுவிடு. முதலில் சிறுத்து, பிறகு பெருசு. தலைவா, இவர் முகத்தை பாருங்கள், நாம் வணங்கும் கடவுளின் முகத்தை பாருங்கள். இரண்டு முகமும் ஒரே முகம். ஏற்கனவே ஜனநாயகத்தை பரப்பிய இடங்கள் இப்போது என்ன ஆயிற்று? கஷ்டப்படுது, கஷ்டப்படுது. கஷ்டப்பட்டாதான் கடவுளையே நினைக்கிறேன். அதனால தான் இங்கும் பரப்ப வந்திருக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக காரிய திருத்தி கடவுளே, வா இந்த பக்கம். தலைவப்பைய போவது பக்கம். இங்குள்ளவர்களின் தலையில் முட்டாளை பணக்காரனாகவும், ஏழையை அறிவாளியாகவும், நல்லவர்களுக்கு ஆயுள் கட்டையாகவும், அயோக்கியர்களுக்கு தீர்க்காயுசாகவும் எழுது. பழைய தலையெழுத்தை அழித்து விட்டு. கடவுளே, இதை எந்த மொழியில் எழுதுவது? பலார் பலார், இங்கேயும் மொழி பிரச்சனையா? தெரியாத மொழியில் புரியாதபடி எழுது. பலார் பலார், அதை நீ சொல்லக்கூடாது. ஆண்டவனை எனக்கு ஒரு சந்தேகம். வரக்கூடாதே. பருவே, என்ன? அப்போது பழைய தலைவிதியை எழுதியது நீங்களா? இல்லை, குழம்புகிறாய், குழம்புகிறாய். ஆமாம், கடவுளை எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஓய்வு தேவை. மையாக்கும்
பையாக்கு.